ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெறுமையா இருந்த பூமியிலே ஆண்டவர் ஒவ்வொன்றையும் தம்முடைய வார்த்தையினாலே படைத்ததாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொன்றையும் படைத்து விட்டு தேவன் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். அப்படியே படைத்துக் கொண்டு வந்த ஆண்டவர் கடைசியாக ஆதாமை படைத்தார். ஆதாமை படைத்த உடனே அவர் சொல்கிறார், மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அதை தொடர்ந்து ஏவாளையும் அவர் உண்டாக்குவதை நாம் பார்க்கிறோம். மனிதன் தனிமையா இருக்கக்கூடாது. ஒரு மனிதனும் மனுஷியும் சேர்ந்து வாழ்வது என்பது தேவன் அமைத்த அமைப்பு. இதுதான் குடும்பம். ஒருவேளை இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் பலவிதமாக பலவித காரியங்களை கண்டுபிடித்து விஞ்ஞான உலகத்திலே நாம் எங்கேயோ போயிருக்கிறோம். ஆனாலும் ஆதியிலே ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பது வந்து தேவனுடைய அமைப்பு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. இது மாற்றப்பட முடியாத ஒரு காரியம் என்பதையும் இன்றைக்கு நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாள் வாழும் பொழுது தேவன் அவர்களுடைய குடும்பத்திலே என்ன எதிர்பார்த்திருப்பார் என்று சொல்லி நாம் யோசித்தோமானால், ஒரு குட்டி பரலோகத்தை தேவன் இந்த பூ உலகத்திலே எதிர்பார்த்தார். குடும்பமாக வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய குடும்பத்திலே இன்றைக்கு ஒரு பரலோக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அதை படைத்த தேவனுடைய நோக்கமாகும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பரலோகமாக நம்மளுடைய வீடு காட்சியளிக்கிறதா? என்னுடைய வீடு ஒரு குட்டி பரலோகம் என்று இன்றைக்கு எத்தனை பேர் நம்மளே தைரியமாக சொல்ல முடியும்? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு நம்மளுடைய குடும்பங்களிலே இல்லை என்றே சொல்லலாம். ஒருவேளை ஒருவரை பார்த்து நாம் கேட்போமானால், ஐயா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லுவோமானால், எத்தனை பேர் நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்றேன் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எத்தனையோ பேர் இருதயத்துக்குள்ள சொல்றோம், தெரியாம நாம் மாட்டிக்கிட்டனே அப்படியே நம்ம இன்றைக்கு ஒரு ஏக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த விதமாக நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை எல்லாவற்றையும் இன்றைக்கு நீக்கி மறுபடியும் தேவன் எதிர்பார்க்கிற விதமாக நாம் எப்படி வாழ முடியும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்ச நேரம் நாம் யோசிக்க போகிறோம். நேரமே இல்லை என்று சொல்கிற நாட்களிலே இன்றைக்கு உட்கார்ந்து அமைதியாக என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசிப்பதற்கு நாம் இன்றைக்கு ஒரு சில நிமிஷங்களை நாம் எடுத்துக்கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கலாம், ஏன் இந்த வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட போராட்டங்கள், ஏன் இப்படிப்பட்ட வேதனைகள் என்று சொல்லி நாம் சிந்திக்க ஆரம்பிப்போமானால், இதற்கு ஆதாரமாக வேதத்திலே ஒரு வசனத்தை நான் சொல்ல முடியும். தோட்டத்தை கெடுக்கிற குழி நெறிகளையும் சிறு நெறிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்று சொல்லி உன்னத பாட்டு 2 அதிகாரம் 15 வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூவும் பிஞ்சும், ஒருவேளை இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டிய அந்த பருவத்திலே அங்கே குழி நரிகளும் சிறு நரிகளும் உள்ளே புகுந்து அவற்றை பாழாக்கி விடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதே போலதான் இன்றைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தை இந்த தோட்டத்திற்கு ஒப்பிடலாம். நம்முடைய தோட்டத்திலே கனியை எதிர்பார்த்து ஆண்டவர் வரும்போது கனியை காண விடாதபடிக்கு இன்றைக்கு பிசாசானவன் பல குழி நரிகள், சிறு நரிகளை அனுப்பி நம்முடைய தோட்டத்தின் சந்தோஷத்தை எல்லாம் அவன் கெடுத்து விடுகிறான். எந்தெந்த காரியங்கள் என்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கு நாம் வேகமாக ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக பெருமை. பெருமை என்பது ஒரு நரி போன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய ஒன்று. ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த போது தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். கணவனும் மனைவியுமாக நாம் இணைந்த பிறகு ரெண்டு பேரும் சமமானவர்களை தவிர ஒருவர் மற்றொருவரை விட மேலானவர்கள் என்று எண்ணுவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் சமமாக படைத்தார். நான் உன்னை விட மேலானவன் அல்லது நான் உன்னை விட மேலானவள் என்று சொல்லி ஒரு கணவனோ மனைவியோ எண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக காணப்படுகிறது. அதனாலே நமக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருகிறது. எப்படி போட்டு என்னதான் பண்றாங்க வீட்டுல பேப்பர் கிரெடிட் விட்டு நேரம் ஆயிருந்த என்னதான் நினைப்பாங்க
நமக்குள்ளே நாம் பேசிக் கொள்கிற வார்த்தைகள், எங்க வீடு, எங்க அம்மா, ஒருவேளை 26-27 வருஷம் நம்ம குடும்பத்துல வாழ்ந்திருக்கிறோம், அப்பா அம்மாவோட வாழ்ந்திருக்கிறோம், இப்ப பிரிந்து வந்து ஒரு புது குடும்பத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய பழைய குடும்பத்தினுடைய தாக்கம் கட்டாயமா இருக்கதான் செய்யும். ஆனா அதற்காக வார்த்தைக்கு வார்த்தை, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்க அம்மா எப்படிலாம் என்னைய கவனிச்சாங்க, ஆனா உங்க அம்மா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை கணவனை குறை கூறுவோமானா, அல்லது கணவன் மனைவியை பார்த்து எங்க வீடு ரொம்ப பெரிய வீடு, மதிப்புள்ள வீடு, உங்க வீட்டுல கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது என்று சொல்லி ஒரு கணவன் பேசுவானால் எவ்வளவு வித்தியாசமான காரியங்கள், எவ்வளவு வேதனைகள், இதனால வர்ற சண்டைகள் ஏராளம், பிரச்சனைகள் ஏராளம். எங்க வீடு, எங்க அம்மா, உங்க வீடு, உங்க அம்மா அப்படிங்கிற வார்த்தைகள் இல்லாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இன்னைக்கு நம்ம வீடுகளுக்குள்ள பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்க அம்மா உங்க அம்மாவால வந்து கொண்டிருக்குது. அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை நமக்கு வரக்கூடிய சண்டைகள் எல்லாம் வராம இருக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஒரு கட்டுப்பாடை வைப்பது மிக மிக அவசியம். எங்க அம்மா உங்க அம்மா, எங்கப்பா உங்கப்பா என்ற வார்த்தைகளை நான் இன்னைக்கு வந்து முற்றிலுமா அகற்றி போட போறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். என் குடும்பத்தை உயர்த்தி அடுத்தவ குடும்பத்தை தாழ்த்தி பேசுகிற பழக்கத்தை நான் என்னோட நிறுத்தி விட போறேன் நம்ம நினைப்போம் சொன்னா, நிச்சயமா நம்ம வீடுகளில் நிறைய வாக்குவாதங்கள் மறைந்து போகுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இன்னும் நிறைய பெருமைகளை குறித்து நம்ம பேசலாம். கல்வியை குறித்து பெருமை, ஒருவேளை கணவன் நல்லா படிச்சிருப்பான், கை நிறைய சம்பளம் வாங்கலாம், அதனால கணவன் ஒரு நாளும் மனைவியை பார்த்துன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது, வாய மூடு அப்படின்னு சொல்வது வந்து மரியாதையற்ற ஒரு செயலாகும். கணவனும் மனைவியும் சமமானவங்க. கல்வியை குறித்தோ, அழகை குறித்தோ, பணத்தை குறித்தோ, எதை குறித்தோ நமக்குள்ள பெருமையான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நிச்சயமாக நமக்குள்ள தகராறும் வருங்கிறத மறந்து போகக்கூடாது. ரெண்டு பேரும் கணவன் மனைவியுமாக இணைகிற அந்த நேரத்திலேயே நம்ம சமம் அப்படிங்கிற எண்ணத்தையும் நம்ம நிச்சயமா நம்மளுடைய மனதுக்குள்ள கொண்டு வரணும். வேதத்துல ஒரு அருமையான வார்த்தை உண்டு, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும், ஆனா வாழ்க்கையில அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இதோட நம்ம இதை இப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு சில தீர்மானங்களை திட்டவட்டமா எடுத்து நம்ம செயல்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்தபடியாக இங்க நான் உங்களுக்கு ஒரு துணியை காட்ட விரும்புகிறேன். இங்க கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம் எல்லாரும். இந்த துணியில நீங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னு நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. என்ன பாக்குறீங்க? கருப்பு புள்ளி இல்லையா? ஒருவேளை இந்த துணியை மறுபடியும் காட்டுறேன். இந்த துணியில வெள்ளை பகுதி எவ்வளவு இருக்குது, கருப்பு இடம் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி நீங்க இப்ப வந்து ஒயிட் இஸ்டு பிளாக் அப்படிங்கிற ரேஷியோல எது அதிகமா இருக்குதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். வெள்ளை பகுதி தான் ஜாஸ்தி இருக்குது. ஆனா என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்ல முற்பட்டோம்னா, கருப்பு புள்ளி அப்படின்னு தான் சொன்னோம். ஏன் அவ்வளவு பெரிய வெள்ளை பகுதியை மறந்துட்டு கருப்பு புள்ளியை மாத்திரம் சொல்ல நமக்கு தோணுச்சு? அதுதான் வழக்கம், ஒரு சின்ன குறை, அதுதான் நம்ம கண்கள்ல பெருசா தெரியுது. கணவனும் மனைவியுமா இணைந்து ஒரே வீட்டுல 24 மணி நேரம் வாழ ஆரம்பித்த பிறகு ஒருத்தர் இருக்கிற குறை அடுத்தவங்களுக்கு பெருசா தெரியுது. வேலை இன்னைக்கு கூட நீங்க யோசிச்சிருக்கலாம், யாராவது என்கிட்ட வந்து என் புருஷன் எப்படி இருக்காருன்னு கேட்டா நான் எவ்வளவு குறை சொல்வேன், இவ்வளவு குறையும் வச்சுட்டு நான் இந்த ஆளோட வாழ்றேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க வந்து தயங்கி கொண்டிருக்கலாம். குறைவுகளை மாத்திரம் பார்க்கக்கூடியது மனுஷனுடைய சுவாபம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். குறைவுகள் இல்லாத மனுஷன் உலகத்துல கிடையவே கிடையாது. தேவன் ஒருவர் தான் குறையில்லாத மனுஷன் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஆண்டவர் ஒருவரை தவிர எல்லா மனுஷர்களும் குறைவுள்ளவர்கள், இது ஒரு உண்மை. அதை நம்ம மனசுல திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ளணும். எல்லா மனுஷர்கள்ட்டையும் கட்டாயம் குறைவுண்டு. எல்லா மனுஷர்ட்டையும் குறைவுண்டுன்னா புருஷனாகிய ஓன்ட்டையும் குறைவுண்டு, மனைவியாகிய எங்கிட்டையும் குறைவு உண்டு. அப்போ புருஷர்களும் குறைவுள்ளவர்கள், மனைவியும் குறைவுள்ளவர், ரெண்டு பேர்ட்டையும் குறைவு இருக்குது. ஏங்கிட்ட குறைவு இருக்குங்கிறத நம்ம நிறைய நேரம் மறந்துடுறோம். வேதத்துல அருமையா சொல்லியிருக்கு, நம்ம கண்ணில் உள்ள உத்தரத்தை மறந்துட்டு அடுத்தவங்க கண்ணில் உள்ள துரும்பை தான் நம்ம துளாவிக்கிட்டே இருப்போம். இதுதான் வீட்டுல நடக்குது. என் குறைய முழுசமா மறந்துட்டு நான் எப்பவும் என்ன சொல்றேன், என் புருஷன் ஒண்ணுக்கு லாய்க்கு கிடையாது, என் புருஷன் ஒண்ணுக்காக மாட்டாரு, அவர் ஒரே கோபக்காரரு, அவர் ஒரே சோம்பேறி, இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதே போலதான் ஒரு சில கணவன்மார் மனைவியை சொல்றது உண்டு, நீ ஒரு சோம்பேறி, உன்னே மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது, அல்லது நீ வீட்டை ஒரு நாள் சுத்தமாவே வைக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி நம்ம குறை சொல்றோம். இந்த மாதிரி குறை சொல்வதை நம்ம வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆனா இன்றைக்கு
என்னுடைய வாழ்க்கையிலையும் குறைவு உண்டுங்கிறத அவன் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒருவேளை இந்த வெள்ளை துணியில மறுபடியும் நீங்க ஒரு நிமிஷம் பாருங்க, வெள்ளை பகுதிகளுக்கு மத்தியில கருப்பு புள்ளி ஆங்காங்கே இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அது மாதிரி ஆங்காங்கே நம்ம கிட்ட ஒருவேளை அப்படியே குறைவு நிறைந்த மனுஷனா இருந்தா கூட அதற்கு மத்தியில ஒரு சில நல்ல காரியம் நிச்சயமா நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ட்டே இருக்கும், நம்மளுடைய மனைவிட்டையோ கணவன்ட்டையோ இருக்கும். அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. குறைவுகளுக்கு மத்தியில நிறைவுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். எங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க பாக்கலாம், உங்க கணவன்ட்ட என்னென்ன நிறைவுகள்லாம் இருக்குது, உங்க மனைவிட்ட என்னென்ன நிறைவுகள்லாம் இருக்குது, ஒருவேளை விரல் விட்டு சொல்லுங்க அப்படின்னா நம்ம அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம். ஏன்னா யோசிக்க ஆரம்பிக்கும் போதே மறுபடியும் நம்ம கண் முன்னால வர்றதெல்லாம் கருப்பு புள்ளி தான். இன்றைக்கு அதை மாற்றி நம்மளுடைய எண்ணங்களை வித்தியாசப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். எவ்வளவு அழகா சமைக்கிறா, எவ்வளவு நல்லா குடும்பத்தை கவனிக்கிறா, என் கணவன் எவ்வளவு பொறுப்புள்ளவரா இருக்கிறாரு, எவ்வளவு சிக்கனமா வாழ்றாரு என்று சொல்லி ரெண்டு பேரும் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நிறைவுகளை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். அதற்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். சும்மா பாத்துட்டோம்னா நிச்சயமா கருப்பு புள்ளி மாத்திரம் தான் தெரியும். கொஞ்சம் உட்கார்ந்து ஆற அமர என்னுடைய லைஃப் பார்ட்னர்ட்ட என்ன நல்ல காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வித்தியாசமான கோணத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா ஒருவேளை குறைவுகளை விட நிறைவுகள் கூட அதிகமாக இருக்கும். மூணாவதாக ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன், குறைவுகளோட அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு சில குறைவுகள்லாம் வாழ்க்கையில மாற்றவே முடியாத குறை. சின்ன உதாரணம் சொல்லலாம், குளிச்சுட்டு வர்ற கணவர் ஒரு நாள் கூட ஈர துண்டை வெளியே கொண்டு போய் காயப்பட மாட்டார். மனைவியும் வருஷ கணக்குல 4 வருஷம் 5 வருஷம் சொல்லிட்டே இருக்கிறா, காயப்போடுங்க, துண்டை எடுத்துட்டு வாங்க, பாத்ரூம் விட்டு வெளியே எடுத்துட்டு வாங்க. எத்தனை வீட்டுல வெளியே எடுத்துட்டு வந்துருக்குறாங்க சொல்லுங்க பாக்கலாம், நிச்சயமா கிடையாது. 4 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் இன்னும் ஈர துண்டு உள்ளதான் கிடக்குது. என்ன செய்யலாம், தினம் கத்திக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு இந்த மனைவி என்ன செய்யலாம், அதை எடுத்துட்டு போய் புழிஞ்சு காயப்படலாம். அதே போல புருஷனும், ஒருவேளை உங்க மனைவி டைனிங் டேபிள சுத்தமா வச்சிருக்க மாட்டாங்களா இருக்கும், தினமும் அது முன்னால போய் நின்றுட்டு அறிவே கிடையாது, இப்படியேதான் வச்சிருப்ப, இப்படியேதான் குப்பையா போட்டிருப்ப, பார்க்க சைக்கல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறத விட ஒரு 5 நிமிஷம் செலவழிச்சு அதை நீட்டா அடுக்கி வச்சுட்டா முடிஞ்சு போயிடும் கதை. அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், வீணாக ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஒரு சில குறைவுகள் மனிதன்ற உண்டு, அந்த குறைவோடு நம்மளுடைய துணையை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இன்னும் முக்கியமான ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன், நிறைவுகளை கண்டுபிடித்த நீங்க மனசுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதபடிக்கு அந்த நிறைவுகளை சொல்லி பாராட்டணும். பாராட்டு அப்படிங்கறது வந்து ஒரு மந்திர சொல் மாதிரி, உங்களுக்கு மாத்திரம் இல்ல எல்லா மனிதனுக்கும் அது ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காரியம். ஒவ்வொரு நாளும் நம்ம கணவனையோ மனைவியவோ எதற்காவது பாராட்டுகிறோமா, இல்ல. ஏன்னா என் மனைவி எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறா, என் புருஷன் என் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல நம்ம இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாம காண்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் நம்ம பாராட்டலாம். பாராட்ட யோசித்து பாருங்க பாக்கலாம், எப்படி பாராட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தான் தோணுமே தவிர பாராட்டுகிற வார்த்தைகள் நம்ம வாயில வராது. உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய நண்பர் வீட்டுக்கு சாப்பிட போறீங்க, சாப்பாட்டு டேபிள்ல உட்காந்துட்டீங்க, நண்பருடைய மனைவி உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறா, சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க, அருமையாக சுவையாக ஒரு மீன் குழம்பு வச்சிருக்கிறாங்க, எப்படி சாப்பிடுவீங்க சொல்லுங்க பாக்கலாம், நிமிந்து பார்க்காம வேக வேகமா சாப்பிட்டு எந்திரிச்சுவீங்களா, இல்ல என்ன சொல்லுவீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அருமையா வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லி வாய் வாயாம பாராட்டுவீங்க இல்லையா. அந்த பாராட்டு சொல் ஏன் உங்க மனைவியை பார்த்து சொல்ல முடியல, அங்கதான் விஷயமே இருக்குது. ஏன் மனைவினா அது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரிதான் மனைவியும் கணவனை பாராட்டுவதற்கு நம்ம எத்தனை தடவை முந்தி கொண்டிருக்கிறோம், எதற்கு பாராட்டலாம் அப்படின்னு கூட நீங்க கேட்பீங்க. ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் யோசித்து பாருங்க, இன்னைக்கு சரியான நேரத்துக்கு உங்களை கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டாங்கன்னா அதற்காக நீங்க பாராட்டலாம். உங்க பிள்ளைய கொஞ்ச நேரம் கவனிச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு பொறுப்புள்ள கணவன், நல்லா பிள்ளைய கவனிச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பாராட்டலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, பாராட்டுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து படுக்கைக்கு போக முன்னதாக இன்றைக்கு நடந்த சம்பவங்களை நினைவுபடுத்தி அதற்காக நம்ம பாராட்ட வேண்டியது மிக மிக அவசியம். குறை கூறிக்கொண்டே இருப்போமானால் அந்த வாழ்க்கையில ஒரு நாளும் நம்ம நிம்மதியா வாழ முடியாது. அந்த குறைவுகளை மறந்து பாராட்ட தொடங்க வேண்டியது மிக மிக அவசியம். மூன்றாவதாக நம்ம பார்க்க போறது கோபம். கோபம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே கொஞ்சம் நிமிந்து உட்காந்துக்குவோம், ஏன்னா கோபம் இல்லாத மனுஷனே உலகத்துல கிடையாது. எல்லாரும் கோபப்படுறாங்க, நானும் கோபப்படுறேன் அப்படின்னு சொல்றத நம்ம அடிக்கடி நம்ம காதுகள்ல நம்ம கேட்கிறோம். கோபம் வந்து ஒரு உணர்வு, எப்படி ஒரு பசி ஒரு கால்வலி இப்படி நம்ம உணர்றோமோ அது மாதிரி ஒரு உணர்ச்சி தான் கோபம். எல்லாருக்கும் கோபம் வரும், அதை நான் ஒத்துக்கொள்றேன், அதை பற்றி நான் இப்ப பேசல.
கோபம் வந்தா அந்த கோபத்தை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒருவேளை ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு மாத்திரம் 6 அறிவு கொடுத்தாரு, மீதி மிருகங்கள் எல்லாம் மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறாருன்னா எதற்காக கொடுத்திருக்கிறாரு? நிறைய காரியங்களை நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆனா கோபம் வந்த உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், நான் மிருகமா மாறிடுவேன் அப்படின்னு சொல்றோம். நான் கோபம் வந்தா நான் மிருகம்தான் அப்படின்னு சொல்ற வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்படி மிருகமா மாறுவது தவறு, அல்லது நான் கோபப்படுவது சரி என்று சொல்லி நம்மை நாமே நியாயப்படுத்தி கொள்வதும் தவறு. ஒருவேளை வெளி இடங்கள்ல பொது இடங்கள்ல ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் பேர் வாங்குறது ரொம்ப எளிதான காரியம். ஆனா குடும்பத்துக்குள்ள போய் கணவனும் மனைவியுமாக வாழ ஆரம்பிக்கும் போது அடிக்கடி நமக்குள்ள அதிகமான கோபங்கள் வருவதை நம்ம பார்க்கலாம். இந்த கோபம் வரும்போது நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன், நல்லா கவனிங்க. கோபம் வரும்போது முதலாவது அந்த எதனால கோபம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு எதுக்கெல்லாம் கோபப்பட்டீங்க? ஒருவேளை காலையில மீட்டிங் வரும்போது கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டுதான் வந்திருப்பீங்க. நீங்க கிளம்புற நேரம் உங்க ஒய்ஃப் கிளம்பிருக்க மாட்டா, அல்லது உங்க ஒய்ஃப் கிளம்பி நின்றுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்திருப்பா, நீங்க ரூம்ல இருந்திருப்பீங்க, உடனே அவளுக்கு கோபம் வந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள், ஒருவேளை ஆபீஸ் போற நேரம் சாப்பாடு ரெடி ஆகலைன்னா ஒரு கோபம், பிள்ளை ரெடி ஆகலைன்னா ஒரு கோபம், இப்படி நிறைய காரியங்களுக்காக கோபப்படுறோம். இந்த மாதிரி என்ன பிரச்சனைக்காக நம்ம கோபப்படுறோமோ அந்த பிரச்சனையை மாத்திரம் தான் நம்ம தாக்கணும். ஒருவேளை கடைசியா நம்ம போட்ட சண்டையை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா எதுக்கோ தொடங்கியிருப்போம், ஆனா கடைசியில நம்ம முடிக்கும் போது வேற எங்கேயோ போய் எதுக்காக சண்டை போட்டோம்னு கூட நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு மற்ற எல்லா காரியங்களையும் சொல்வதை நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு காரியம், பெற்றவங்க மற்றவங்களெல்லாம் அந்த சண்டைக்குள்ள எடுத்துருவோம். கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்போம், வால்யூம் ஏறிக்கிட்டே இருக்கும், பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சுல உங்க அம்மா வளர்த்த வளர்ப்பு, உங்க அப்பா வளர்த்த வளர்ப்பு, இல்ல உங்க மாமன் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி வீட்டுல உள்ள அத்தனை பேரையும் அங்க வந்து நம்ம சண்டைக்குள்ள கொண்டு வருவோம். இப்படி கொண்டு வர்றதுனால அந்த பிரச்சனை மாறிடுமா? நாளைக்கு திரும்ப அந்த பிரச்சனை நடக்காம போகுமா? நினைச்சு பாருங்க, கிடையவே கிடையாது. பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக ரெண்டு பேரும் பிரிவை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துகிறோமே தவிர அங்க பிரச்சனை தீரல. இன்னும் ஒரு சில காரியமும் நம்ம கோபப்படும் போது ஆத்திரத்துல பேசுறதுனால அறிவு இல்லாம நிறைய காரியங்களை பேசுவோம். பழைய கதை, 10 வருஷத்துக்கு முந்தி, ஒருவேளை 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாண நாள்ல எங்க வீட்டார சரியா கவனிக்கல, எங்க வீட்டார உங்க வீட்டு ஆட்கள் சரியா சோறுபடலன்னு சொல்லி என்றைக்கோ நடந்த கதையெல்லாம் கிளறுவோம். ஒவ்வொரு தடவை சண்டை போடும் போதும் முந்தின சண்டையில என்ன நடந்துச்சோ, அதுக்கு முந்தின மாசம் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் அங்க வரும். ஒருவேளை கோழி குப்பையை கிளறினா அதுல இருந்து என்ன வரும், வெறும் குப்பை தான் வரும். அத மாதிரி நம்மளும் ஆத்திரத்துல பழைய காரியங்களை கிளறிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கும், சண்டை சமாதானமா மாறப்போகுதா? இல்லவே இல்லை. மறுபடியும் ஆத்திரத்தை நம்ம கொட்டி கொள்றோம். அதனால பழைய காரியங்களை கிளறக்கூடாது, அப்பா அம்மாவை மற்றவங்களை அந்த சண்டைக்குள்ள நம்ம இழுக்க கூடாது. இன்னும் ஒரு காரியம் நம்ம செய்யறது, கொஞ்சம் கொஞ்சமா வால்யூம் ரைஸ் பண்ணிட்டே இருப்போம். சண்டை போட்டா பக்கத்துல உள்ளவங்களுக்கு கேட்குமா கேட்காதா? நிச்சயமா கேட்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உச்ச ஸ்தாயில ரெண்டு பேரும் கத்துவோம். ஏன் கத்துறோம் யோசித்து பாருங்க, ஏன் சத்தத்தை உயர்த்துறோம்? கோபம் வந்தது சத்தத்தை உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம், எதுக்காக சத்தத்தை உயர்த்துறோம்? ஒருவேளை கணவனை கேட்டா அவர் சொல்லுவாரு, அவ வாய மூடணுங்கிறதுக்காக நான் ஏன் சத்தத்தை நான் வந்து உயர்த்தினேன்னு சொல்லுவான். மனைவி சொல்லுவா, எங்க என் புருஷன் என் மேல அதிகமா கத்துவாரோன்னு சொல்லி அவருக்கு மேல நான் ஏன் சத்தத்தை உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உயர்ந்து நிக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக நம்ம கத்துறமே தவிர அந்த பிரச்சனை அதுக்கு அதனால தீர்ந்து போகவே இல்லை. அதனால மறுபடியும் தினமும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ கோபம் வரும்போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டியது மிக மிக அவசியம். வேதத்துல ஒரு வசனம் உண்டு, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடைந்த பட்டணம் போல இருக்கிறான். மதில் இல்லாத பட்டணம் வந்து ஒரு எந்த விதத்திலயும் அது வந்து பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு கோபத்தை உங்களால அடக்க முடியலன்னா உங்க வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு டைவர்ஸ்க்கு எத்தனை பேரும் போறாங்க அப்படின்னா அவங்கள நிறைய பேர் கோபத்துல அடிச்சாங்க அல்லது கொன்னாங்க அப்படிங்கறதான் காரணம். அப்ப கோபத்தை அடக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாகும். கோபத்துல செய்யக்கூடிய முக்கியமான 4 காரியங்களை சொல்றேன். அந்த காரியங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு நாமே ஒரு தீர்மானம். கட்டுப்பாடு என்பது மிக மிக மனுஷனுக்கு அவசியம். கட்டுப்பாடு இல்லாம நம்ம ஓடணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போய் அது பாழாகி போயிடுங்கிறத மறந்து போக கூடாது. நிறைய வீட்டுல வாக்குவாதம் உண்டாகும், சண்டை போடுவாங்க. கொஞ்ச நேரத்துல வாய்ஸ் ரைஸ் ஆகுறதோட மாத்திரம் இல்ல, கடைசியில கணவன் என்ன செய்வான், கையை நீட்டி அடிக்கிறான். அடிக்க மாட்டேன் அடிக்கிற கணவன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து யார் கொடுத்திருக்கிற உரிமை அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க பாக்கலாம். வேதத்துல கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும்னு சொல்லி இருக்கு. கணவன்மார் வந்து மனைவிமார கசந்து கொள்ளாதுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கசந்து கொள்ளாதுங்க, அவங்கள வந்து துக்கப்படுத்தாதீங்க, அவங்கள வேதனைப்படுத்தாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நம்ம வார்த்தையினால மாத்திரம் பேசல, கையை நெட்டி அடிக்கிறோம். ஏன் பெஞ்சாதி, நான் அவளை என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா வேதம் அப்படி சொல்லல்.
முழுமையாக உங்க மனைவியை நீங்க நேசிக்கணும். ஒருவேளை உங்களுக்காக இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னால வந்திருக்கிற அவங்கறத வந்து நீங்க அடிக்கடி நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம். அவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவளுடைய உறவினர்கள், அவளுடைய கூட பிடிச்சவங்க எல்லா வட்டத்திலிருந்து வந்து இன்னைக்கு உங்க வீட்டுல உங்களுடைய பாரம்பரியத்துக்கு ஒத்ததாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா அவளுடைய தியாகத்தை நீங்க யோசித்து பார்க்கணும். ஒருவேளை அவள்கிட்ட பலவீனம் இருக்கலாம், வாய் பேசுவாளா இருக்கும், உங்களை மரியாதை இல்லாம அவரோட திட்டிருப்பாளா இருக்கும், இருக்கட்டுமே. ஆனாலும் கூட அவளை நேசிக்க வேண்டியது கணவனுடைய கடமை. ஒருவேளை இன்னைக்கு எங்க அப்பா அடிச்சாரு நானும் அடிக்கிறேன்னு சொல்லாதீங்க, எங்க மாமா அடிச்சிருக்காரு அதனால நானும் அடிக்கிறேன்னு சொல்லாதீங்க. பழைய காரியங்கள், பாரம்பரியங்களை இன்னைக்கு உதறி தள்ளிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, குடும்பங்கிற ஒரு இந்த அமைப்பு அருமையாக ஒருவேளை குட்டி பரலோகமாக மாறணும்னு சொன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அகற்றப்பட வேண்டிய காரியங்கள். அடிக்க மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் என் கையை நான் நீட்ட மாட்டேன் அப்படின்னு தீர்மானிக்க வேண்டியது மிக மிக அவசியம், மிக அவசியம். அதனால அதுக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நீங்க தயவு செய்து இன்றைக்கு ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க, இனிமே நான் கையை நீட்ட மாட்டேன்னு சொல்லி. அடுத்ததாக நம்ம கோபத்துல செய்யக்கூடிய காரியம், பொருட்களை தூக்கி எறிகிறோம். இது புருஷனும் செய்வான், மனைவியும் செய்வான் இல்லையா. புருஷன் ஒருவேளை செருப்பை தூக்கி எறிஞ்சானா, மனைவி ஒருவேளை கரண்டியை தூக்கி எறிவாளா இருக்கும். ரெண்டு பேருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சின்ன வயசுல பழக்கப்படுத்தவில்லை. ஆனா இன்னைக்காவது நம்ம அதை வந்து பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாடலா இருக்கிறோங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால பொருட்களை தூக்கி எறிகிறது வந்து பாதிப்புகளை உண்டாக்குமே தவிர பிரச்சனையை தீர்க்காது. அதனால இதையும் நம்ம நிறுத்த வேண்டும். மூன்றாவதாக கெட்ட வார்த்தை. இது சரளமாக எல்லா குடும்பங்களையும், கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, விசுவாச குடும்பங்கள்ல, ஊழியக்காரருடைய குடும்பங்கள்ல, எல்லா குடும்பத்திலையும் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். கோபம் வந்துருச்சுன்னா என்ன வேணுமானாலும் பேசலாம், எப்படி வேணுமானாலும் பேசலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய நான்கு சோர்வுகளுக்குள்ள வந்து நிற்பாரானால், இந்த வார்த்தைகளை கேட்பாரானால் எந்த அளவுக்கு அவர் வந்து சந்தோஷப்படுவார். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப கெட்ட வார்த்தை பேசலாமா? நிச்சயமா பேசக்கூடாது. ரிக்ஷாக்காரனை விட மோசமா பேசுகிற பாஷைகள்லாம் குடும்பத்துல இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்குது. தயவு செய்து ஒருவேளை கோபம் வந்த உடனே புருஷனை அவமரியாதையை பேசுறதோ, உரிமையில திட்டுறதோ உங்களுடைய பலவீனமாக இருந்தா, இன்னைக்கு மனைவிமார் நிச்சயமா நீங்க என்ன தீர்மானம் எடுக்கணும், நான் கோபப்பட்டாலும் நான் ஒரு நாள் மரியாதை குறைவா பேச மாட்டேன் அப்படின்னு நீங்களும் தீர்மானம் எடுக்கணும். அதே மாதிரி கணவன்மாரும் தீர்மானம் எடுக்கணும். ஒரு நாளும் அடுத்தவங்களை தரக்குறைவா பேசுவது என்பது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. நாலாவதாக ஒரு காரியம், மௌனம், பேசாமல் இருத்த. இது ஒரு பயங்கரமான ஆயுதம். மற்ற மூணு பெருசா தெரியுது, இது அமைதியா தெரியுதுன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அமைதியா இருக்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமையான ஒரு காரியம். ஒருவேளை என் வாழ்க்கையில நான் நிறைய நேரம் அப்படி நினைச்சிருக்கேன், சண்டை போடாம நான் அமைதியா இருந்தா நான் நல்லவா அப்படின்னு நான் நினைத்த நாட்கள் உண்டு. ஆனா ஆவியானவர் திட்டவட்டமாக சொல்கிறார், அப்படி அமைதியா இருந்து நம்மளுடைய பார்ட்னரை சித்திரவதப்படுத்துறதும் ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன காரியம், நம்மளுடைய பார்ட்னர் செய்யற காரியம் நமக்கு பிடிக்கலன்னா உடனே என்ன பண்ணிடுவோம், வாயை இருக்க முடியும். அதுக்கு பிறகு என்னதான் அவங்க வந்து பேசினாலும், என்னங்க சாப்பிட்றீங்களா, பதிலே வராது. என்னங்க பரப்பிட்டீங்களா, வராது. என்னங்க கடைக்கு போலாமா, ஒரு பதிலும் வராது. அடுத்த ஆள்கிட்ட இருந்து பதிலே வரல அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடு பயங்கரமான ஒரு நரகமாக மாறிடும். இது நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு. ஒருவேளை கணவன் அமைதியா இருந்தா அது மனைவிக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை, மனைவி அமைதியா இருப்பானா அது கணவனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை. உங்களை யார்கிட்ட இந்த பலவீனம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா யாருக்கிட்ட அந்த பலவீனம் இருக்குதோ, மூணு ஒண்ணு நான் கோச்சுக்கிட்டு நாலு நாளைக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இங்க இருப்பீங்கன்னா, இன்றைக்கு தயவு செய்து இந்த கெட்ட குணத்துல இருந்து நீங்க வெளியே வரணும். இது அமைதியான சுவாபம், யாருக்கும் தெரியாது. அதனால நான் நல்லவேங்கிற பேரோட தான் வாழ்வேன் நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். ரெண்டு பேரும் மன விட்டு பேச வேண்டியவங்க. அமைதி காப்பது மிக மிக தவறு. நிறைய வீட்டுல எத்தனையோ மாத கணக்குல உங்க அப்பாவை சாப்பிட சொல்லு, உங்க அப்பாவுக்கு காபி கொடு இப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மூலமா நம்ம பேசுறோம். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் உடனுக்குடன். அதனாலதான் வேதத்துல சொல்லியிருக்கு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் கோபம் படுக்கைக்கு போகும் முன்பாக தனியே கடவுள். ராத்திரி படுக்கைக்கு போகும் முன்னால நம்ம அதை சரிப்படுத்திட்டு குடும்ப ஜபம் பண்ணிட்டு படுக்க போகிறது மிக மிக நல்லது. குடும்ப ஜபம் மிக முக்கியமான ஒரு காரியம். கூடி ஜபிக்கணும்னா நிச்சயமா நம்ம வீடுகள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகாது. அதனால இன்றைக்கு ஒருவேளை ஒரு கோட்டை சுவர்னா நாலு பக்கமும் சுவர் எழுப்புறோம். எதுக்காக? ஆடோ மாடோ நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி என்னுடைய குடும்ப சந்தோஷம் பாழாக கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு அடிக்க மாட்டேன், பொருளை தூக்கி எரிய மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், உம்முன்னு இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து தீர்மானம் எடுக்க வேண்டியவங்க. யார் என்ன தீர்மானம் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்குள்ள ஆவியானவர் எதை உணர்த்துறாரோ அந்த காரியத்தை சொல்லி இன்னைக்கு நீங்க உங்க இதயத்துக்குள்ள ஒரு சின்ன தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க, இதை நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. சரியா? நான்காவதாக நாம் இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம், மன்னியாமை.
மன்னிப்பு அப்படிங்கறது வந்து ஒரு தெய்வீக குணம், எல்லார்ட்டையும் இருக்க வேண்டிய குணம். அதுலயும் குடும்ப வாழ்க்கையில வந்து மன்னிப்பு மிக மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவைலாம் கணக்கே கிடையாது, எத்தனை தடவை வேணாலும் நம்ம ஒருவரை ஒருவர் நம்ம மன்னிப்பது மிக மிக அவசியம். முதலாவதே நம்ம குறை கூறுவதை பற்றி பேசும்போது சொன்னோம், குறை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சொல்லி. அதே நேரத்துல நம்ம வந்து அடிக்கடி நம்ம மன்னிப்பு கேட்கவும் பழக வேண்டியது மிக மிக அவசியம். எப்போல்லாம் நமக்குள்ள வாக்குவாதங்களோ அல்லது பிரச்சனைகளோ வரும்போது அது ஒரு எல்லையை மீறி போகும்போது நம்ம மன்னிப்பு கேட்கறது வந்து மிக மிக முக்கியமானது. யார் முதலாவது கேட்கறது அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கலாம். யார் தப்பு செய்தாங்களோ அவங்க தானே கேட்கணும் அப்படின்னு சொல்வது நியாயமான ஒரு காரியம்தான். ஆனா யார் தப்பு செய்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடணும். அதனால முதலாவது யார் வந்து இது நம்மளுடைய லிமிட்டை விட்டு தாண்டி போகுது, இது நம்மளுடைய குடும்ப சந்தோஷத்தை கெடுத்துடும் அப்படின்னு யார் உணர்றமோ அவங்க முதலாவது வந்து கொஞ்சம் தங்களை தாழ்த்தி நான் உன்னை வருத்தப்படுத்திட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒரு காரியம். மன்னிப்பு மாத்திரம்தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கும். போன தடவை நம்ம பார்த்தோம் எதெல்லாம் தீர்வை கொடுக்காதுன்னு சொல்லி. ஆனா ஒருத்தர் தாழ்ந்து போய் மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம அவங்களை கோவப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அங்க வந்து பிளாட் முடிஞ்சிடும் அந்த காரியம். அந்த உடனே முடிந்து போவதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம மன்னிக்கிறதுக்கு வந்து நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதைதான் நமக்கு முன்மாதிரியாக வைத்துட்டு போயிருக்கிறார். மன்னிக்கணும், எத்தனை தடவை வேணாலும் மன்னிக்கலாம். இயேசுவாமி நம்மளுடைய பாவங்களை அப்படித்தான் மன்னிக்கிறார். ஒரு தடவை மன்னிச்ச பிறகு திரும்ப அந்த தவறை சுட்டி காட்டவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார் தப்பு செய்திருந்தாலும் திரும்ப அந்த தவறை சுட்டி காட்டும் போது மறுபடியும் நம்ம ஹர்ட் ஆகும். ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சாரு. அந்த பாவங்களை என்ன செய்தாரு சொல்ல முடியுமா? நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக தான் அவர் இந்த உலகத்துல இருந்து மன்னித்தார் இல்லையா? எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். மன்னித்த பாவத்தை கடலின் ஆழத்துல எரிஞ்சிடறாராம். எடுக்கணும்னு நினைச்சா கூட யாரும் அதை வந்து எடுக்கவே முடியாது. ஒருவேளை திரும்ப திரும்ப நீ அன்னைக்கு அப்படி செய்தியே இப்படி செய்தியேன்னு நம்மள சொல்லி காட்டுவாருன்னா நம்ம திரும்ப ஜோம் பண்றதுக்கு வரவே மாட்டோம் இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் புருஷன் பெஞ்சாதியை சுட்டி காட்டக்கூடாது, பெஞ்சாதி புருஷனை சுட்டி காட்டக்கூடாது. ஒரு தடவை நம்ம மன்னிச்சிட்டோமா அது அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா இந்த வேளையில நான் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மன்னிக்கிறதுன்னா என்ன? சாரின்னு கேக்குறது அப்படின்னு நீங்க ஒரு வேளை சொல்லலாம். சாரி கேக்குறதுனா என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்துல நம்ம எல்லாரும் வேகமா முன்னால போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சு நடக்கிறோம். அப்ப என்ன செய்யறோம்? அடுத்தவங்களை இடிச்ச உடனே நம்ம சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னால போயிட்டே இருக்கிறோம். நமக்கு வந்து அவங்களை இடிச்சிட்டோமே அவங்களுக்கு வலிக்குமே அந்த உணர்வு எல்லாம் நமக்கு இருக்காது. அது வந்து ஒரு மெக்கானிக்கலா சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த சாரி வந்து குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு காரியம். குடும்ப வாழ்க்கையில எப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் ஃபங்க்ஷன் போனோம். சரி நாளைக்கு பேசுறேன். ஓகே பாய். சாந்தி கிளம்பிட்டியாமா? ஒரே நிமிஷம் இருங்க, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. தலை மட்டும் தூத்திட்டு வந்துறேன் நான். ஏய், எத்தனை மணிக்கு தலைய தந்து காலையில என்ன பண்ணிருந்த நீ? காலையில இருந்து என்ன பண்றீங்க நீங்க? பாட்டு ஜம்முன்னு டிப் டாப்பா மாப்ள மாதிரி உட்கார்ந்துட்டீங்க ஒரு ஓரமா. நீங்க வீடு துடைக்கிறது பெருக்கிறது வேலை பெரிய வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும். உங்களுக்கு தெரியாத அப்பிள் பத்தி கொஞ்சம் லேட் ஆனா திட்டுவாரு. சொல்றீங்க கொஞ்சம் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் கூட தெரியுது. கொஞ்சம் தலைவலி ஷாலும், கொஞ்சம் காஃபி பண்ணுவாங்க. ஓப்பா தலை பயணம் வலிக்குது. ஷாலும் காஃபி பண்ணுவோமா? பாப்பா பாப்பா நம்ம முதுகு வலிக்குது. நான் எங்க நிக்கிறேன்? ஓஹோ காஃபி ஷாலும், காலையில் நடந்து மறக்கலையா? நீ நான் உன்னை முட்டால் சொல்லியிருக்க கூடாதுமா, என்னை மன்னிச்சுக்க. என்ன நான் சொன்னது தப்பு தான், இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன், சாரிண்ணே. கட்டாயமா செய்த தவறை சொல்லி நான் இன்னைக்கு உன்னை வந்து மட்டம் தட்டி பேசினேன், அது உனக்கு நிச்சயமா கஷ்டமா இருந்திருக்கும், அதுக்காக நான் வருந்துக்கிறேன், தயவு செய்து மன்னிச்சுக்கோ, இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லணும். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் செய்தது தவறு அப்படின்னு சொல்றேன்.
நான் செய்த தவறை வந்து தயவு செய்து மன்னித்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். மூணாவதாக நான் வந்து இருமதை வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். பாவம் வரணும். ஒருவேளை கணவனானாலும் மனைவியானாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்துவது சாதாரணமான காரியம், சேர்ந்து வாழ்வது எளிதான காரியமே கிடையாது, கடினமான காரியம். அதுல வரக்கூடிய உரசல்களை நம்ம சுமூகமாக மாற்றிக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட மன்னிப்புங்கிற ஒரு தைலத்தை நம்ம அடிக்கடி ஊற்றிக்கொள்வது மிக மிக அவசியம். சும்மா ஒரு விரைப்புக்கு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து சரியான காரியம் கிடையாது. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம தவறு செய்யும் போது அந்த தவறை சொல்லி, நான் செய்தது தவறுங்கிறத வந்து சொல்லி நம்ம அந்த காரியத்துக்காக மன்னிப்பு கேட்கறது மிக மிக அவசியம். இதை நம்ம வந்து நிறைய பேர் செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்? நம்மளை குறித்து நமக்கு இருக்கிற ஒரு ஈகோ, நான் எப்படி தாழ்ந்து போய் அவட்ட மன்னிப்பு கேட்கறது, அல்லது நான் எப்படி தாழ்ந்து போய் என் புருஷன்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, அவர் தானே செய்தாரு அவர் வரட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா இந்த மன்னிப்பு கேட்காம நமக்குள்ள கசப்புகள் வந்து வளர்ந்து கொண்டே போகும், அது பெருகிக்கொண்டே போகும். ஒருவேளை இந்த கசப்பு நம்மளுடைய இதயத்துல ஆழத்துல பதியும் போது இது நம்மளுடைய சரீரத்தை பாதிக்குதுன்னு சொல்றாங்க. மன்னிக்க முடியாத காரியங்கள் ஒருவேளை இன்னைக்கு இதை உட்கார்ந்துருக்குற நீங்க கூட யோசிக்கலாம், என்னால என் புருஷன் அன்னைக்கு பேசின வார்த்தையை மன்னிக்கவே முடியலங்க, என்னால மறக்கவே முடியலங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை கணவன் சொல்லலாம், என் பெஞ்சாதி என்கிட்ட எப்படி நடந்துகிட்டா, என்னால மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இதயத்துல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறதுக்கு கிருபை தருகிறார். அந்த ஆண்டவருடைய பலத்தை கொண்டுதான் நம்ம மன்னிக்க முடியும். சும்மா நினைச்ச உடனே நம்ம மன்னிச்சிட முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய லைஃப் பார்ட்னருடைய தவறுகளை மன்னிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க, நான் என் லைஃப் பார்ட்னரை வந்து வருத்தப்படுத்தாம வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அதிக கவனமாக செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், மற்றவர்களை அதாவது குடும்பத்தை விட்டு வெளியே உள்ளவங்களை வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவோம். ரொம்ப மதிப்போட மரியாதையோட அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணியிருந்தா கூட நம்ம முகத்துல அதை காட்டிக்காம பேசுவோம். ஆனா கணவன் மனைவியமாக வரும்போது நம்ம மட திறந்த வெள்ளம் போல எதையாவது பேசுறோம் இல்லையா? அப்படி இல்லாதபடிக்கு இன்றைக்கு நான் செய்த ஒரு காரியம் என்னுடைய மனைவியை வருத்தப்படுத்திருக்கோம் அல்லது இந்த கணவனை வருத்தப்படுத்திருக்கோம்னா நிச்சயமா நம்ம கொஞ்சம் இறங்கி என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வார்த்தை நம்மளுடைய டிக்ஷனரியில நம்மளுடைய லைஃப்ல எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம். என்ன மன்னித்துக்கோ, என்ன மன்னித்துக்கோ, ஒருவேளை எப்படி பாராட்டு மிக மிக முக்கியமானதோ அதே மாதிரி என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதும் ஒவ்வொரு நாளும் தாராளமாக பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தான் நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஒரு லாங்குவேஜ புதுசா பழகும் போது அது நமக்கு ரொம்ப கஷ்டமானதா தெரியும், ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் பழகிட்டோம்னா நிச்சயமா அதை வந்து நம்ம சாதாரணமா சொல்ல முடியும். அதே போல இன்றைக்கு கணவன் மனைவி யோசித்து பாருங்க, எத்தனை தடவை கணவன் மனைவிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க, அல்லது மனைவி கணவன்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்கன்னு யோசித்து பாருங்க. நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். ஆனா இன்றைக்கு புதிய ஒரு அத்தியாயத்தை நம்ம தொடங்க வேண்டியது மிக மிக அவசியம். வேதத்துல அருமையான ஒரு வசனம் உண்டு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தா உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பா. அப்போ நம்ம செய்யற தப்ப ஆண்டவர் நமக்கு மன்னிக்கணும்னு சொன்னா நிச்சயமா நம்ம மனைவியை நம்ம மன்னிச்சிருக்கணும், நம்மளுடைய கணவனை நம்ம மன்னிச்சிருக்கணும். ஒரு சகோதரனை மன்னிக்காட்டா ஆண்டவர் வந்து என் சன்னிதானத்துல வந்து நீ வந்து காணிக்க வைக்காதுன்னு சொல்றாரு ஒரு சகோதரனை குறித்து. அப்போ நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை கொடுத்த ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அவளை மன்னிக்காம அல்லது அவனை மன்னிக்காம நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகவே முடியாது. அதனால தயவு செய்து இன்றைக்கு அமர்ந்திருந்து நம்மளுடைய செயல்களை நம்ம சரி பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியங்களை மன்னிப்பு கேட்போம், மறக்க வேண்டிய காரியங்களை மறந்து நம்ம முன்னால செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். ஐந்தாவதாக நம்ம பார்க்க வேண்டியது விட்டுக்கொடாமை. ஒருவேளை இந்த சண்டைகள் கோபங்கள் இதையெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காரியம் விட்டு கொடுக்காம ஒருவேளை ரெண்டு பேரும் நான் பிடிச்ச முயலுக்கு மூணே காலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா ஒரு நாளும் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கவே இருக்காது. இதுல ஒரு காரியம், குடும்ப தலைவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் தான் வீட்டுக்கு தலைவன், நான் தான் ஹஸ்பண்ட், அதனால நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்வேன் அப்படின்னு செயல்படுகிற அநேகரை நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை ஒரு சில வீடுகள்ல இது மாறி இருக்கலாம், மனைவி நினைப்பார் நான் நினைச்சதை நான் செய்ய போறேன், இதுல என்ன அவர்கிட்ட என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட செயல்பாடு இருக்கவே கூடாது. கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஷேர் ஹோல்டர்ஸ் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை நடத்துறோம், பங்குதாரர்கள். ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர்கிட்ட சொல்லாம இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம நடந்து கொள்ளவே முடியாது. அதனால ரெண்டு பேருமாக இணைந்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம முடிவெடுக்கணும்னாலும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசணும். ஒருவேளை சின்ன சின்ன காரியம், அம்மாவுக்கு பணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா மனைவியோட உட்கார்ந்து பேசணும்.
அவ விடமாட்டா அப்படிங்கறது ரெண்டாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட் வந்து அவங்களோட பேசி நம்ம வந்து ஒப்புதலோட அனுப்புவதுதான் சரியான காரியம். அதே மாதிரி மனைவி உங்க வீட்டுக்கு போகணும்னோ அல்லது உங்க தங்கச்சி உங்களோட வைத்துக் கொள்ளணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா முதலாவது உங்க கணவனோட உட்கார்ந்து நீங்க பேச வேண்டியது அவசியம். இதுல என்ன இருக்குது, நான் என் தங்கச்சியை வச்சு நான் சோறு போடுறேன், இதுல என்ன கஷ்டம் அப்படின்னு நம்ம நியாயம் பேசுவது சரி கிடையாது. கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய நேரம் ஒண்ணு போல நம்ம யோசிக்கவே மாட்டோம். நல்லா யோசித்து பாருங்க, பெட்ரூம்ல போய் ராத்திரி படுக்க போனோம்னா ஒருவேளை கணவன் வந்து ஃபேனை வந்து ஃபுல் ஸ்விங்ல வச்சோன்னா மனைவி என்ன சொல்வா, குளிருதுங்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அதே மாதிரி ஒருவேளை மனைவி ஃபுல்ல வச்சா கணவன் சொல்லுவான். எதிரடையான டேஸ்ட் தான் எல்லார் வீட்லயும் இருக்குது, உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லாரும் எதிரும் புதிருமா தான் இருப்போம். அதனால ரெண்டு பேருமே சுவிட்ச போடுறதும் ஆஃப் பண்றதும் இருந்தோம்னா ஒண்ணுமே நடக்க போறதில்லை. அதே தான் டிவி முன்னால உட்காரும்போது மனைவி ஒரு சேனலை பார்க்கணும்னு நினைப்பா, உடனே கணவன் அதை வாங்கி அடுத்த ரிமோட் எடுத்து அடுத்த சேனலுக்கு போவார். இப்படிதான் தகராறுகள் வருகிறத நம்ம பாக்குறோம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பதற்கு நம்ம முந்திக்கொள்ளணும். எப்போ ஒரு உணர்வு நமக்குள்ள வருதோ, ஓகே இது சண்டையா மாறக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, சரி நீங்க பாக்குற சேனலையே நானும் பாக்குறேன், இல்ல நீங்க ஃபேன் பட்டுக்கோங்க நான் மூடி படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரணும். பெரிய காரியங்கள்ல தான் சண்டை வரும், புருஷன் பெஞ்சாதீங்கன்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன அற்பமான காரியங்கள் தான். ஒருவேளை போய் பாருங்க, எனக்கு எதுக்காக நாங்க வந்து பிரிஞ்சு போகணும், எங்களுக்கு கருத்து ஒருமித்து வாழ முடியலன்னு சொல்றாங்களே, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய காரியத்திலயே சண்டை போட்டிருக்காங்க. இல்ல, அற்ப அற்பமான காரியங்கள் தான். இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு விட்டு கொடுப்பது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட பழகி கொண்டால் நல்லது. ஒருவேளை ரெண்டு ஒரு மாட்டு வண்டியை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மாட்டு வண்டி வலது கை பக்கமா திரும்பும் போது வலது கை பக்கம் உள்ள மாடு ஈஸியா திரும்பிடும், ஆனா இடது கை பக்கம் உள்ள மாட்டு அந்த வண்டிக்காரன் கட்டாயமா தாரால குத்துனாதான் அது இடது பக்கம் வந்து அது அந்த வலி தாங்காம அது திரும்பும். ஏன்னா விட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து எளிதில்ல. நான் நினைக்கிறத விட்டுட்டு என் புருஷன் நினைக்கிறபடி நான் வாழணும் அப்படின்னு சொன்னா மனைவி கொஞ்சம் சுயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும். ஆனா குடும்பம் அப்படிங்கிற அந்த இணைப்புல நம்ம இணைந்து போவதற்கு இது மிக மிக அவசியமான காரியம். ஆனா எல்லா நேரமும் மனைவி தான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, கணவனும் விட்டு கொடுக்கணும். ரெண்டு பேரும் சமமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வளர வேண்டியது மிக மிக அவசியம். உடும்பு பிடியா உன்னை பிடிச்சுக்கிட்டு இருக்காம இன்னைக்கு ரெண்டு பேரும் பழக்க வழக்கங்களுக்கு ஒத்துப்பாங்க. ரெண்டு குடும்பங்களும் வித்தியாசமான முறையில வளர்ந்து வந்திருக்கிறோம். அதனால ரெண்டு பேரும் என்ன நினைப்போம்னா அவரவர் குடும்பத்துல வளர்ந்த முறைதான் சரியுதுன்னு நினைப்போம். ஒருவேளை குழந்தை வளர்க்கறதுல கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். உடனே நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா அது மிக எளிதாக இருக்கும். அதனால ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன பிரச்சனைகள் வரும்போதும் இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் நினைக்கிறதுதான் சரி, நான் நினைப்பதுதான் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை மறந்து விட்டு கொடுத்து சரி பரவாயில்ல அவங்க நினைக்கிறபடி நடக்கலாம் அல்லது அவ சொல்றபடி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்க முந்திக் கொள்வோமானால் நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமா ரொம்ப சுமூகமா அதே நேரத்துல ரொம்ப மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது இன்னொரு முக்கியமான காரியம், சந்தேகம். சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு வியாதி அப்படின்னு கூட சொல்லலாம், பரம்பரை வியாதி. எங்க அப்பாவுக்கு சந்தேகம், எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி தொடர்கதையாக வரக்கூடிய ஒரு காரியம். இந்த சந்தேகத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இதயத்துக்குள்ள அனுமதிக்காம இருக்கிறது மிக நல்லது. சந்தேகத்தோடு எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் பாழாயிரும், நம்மளை நம்பி நம்மளோட வாழ்ற நம்மளுடைய லைஃப் பார்ட்னருடைய வாழ்க்கையும் பாழாயிரும். எல்லாவற்றையுமே நம்ம சந்தேகத்தோட பார்ப்போம்னா ஒருவேளை மஞ்சக்காமால நோய் இருந்தா கட்டாயமா எல்லாமே மஞ்சளாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம், யார் கூட பேசினாலும் சந்தேகம், எங்க நின்னாலும் சந்தேகம் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம லைஃப் பார்ட்னரை பார்ப்போம் சொன்னா எல்லாத்துக்கும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா. யார் கூட பேசுனீங்க, எங்க போனீங்க, எங்க வந்தீங்க, நீ என்ன அங்க நிக்கிற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சாடிக்கொண்டே இருப்போம். வீடு வந்து பரலோகமா காணப்படுவதற்கு பதிலாக ஒரு நரகமாக மாறிடும். அதனால சந்தேகப்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நம்பி நம்பிக்கையின் அடிப்படையில ஆண்டவரை மையமாக வைத்து கட்டப்பட வேண்டியதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கை. ஒருவேளை இதையும் மீறி உண்மையாகவே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல சந்தேகம், உங்க கணவருக்கு மனைவி மேல ஒரு சந்தேகம், ஒரு மனைவி ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட பேசுறத அவர் வந்து விரும்பல அப்படின்னா நிச்சயமா மனைவி அந்த காரியத்தை வந்து நிறுத்திடணும். ஒருவேளை இந்த நாட்கள்ல இந்த செல்போன் வந்த பிறகு இது பயங்கரமாக குடும்பங்கள்ல கிரியை செய்யறத பார்க்க முடியுது. ஒரு பர்டிகுலர் போன் உங்களுக்கு வரும்போது உங்க கணவனுடைய முகரூபம் மாறுதுன்னு சொன்னா அந்த நபர்கிட்ட இருந்து பேசுவதை நீங்க நிறுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். நான் ஒன்றும் தப்பே செய்யல, நான் ஒன்றும் பாவம் செய்யல, நீங்க எதை வச்சு சொல்றீங்க, நாங்க சின்ன வயசுல இருந்து பழகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை நீட்டிக்கொண்டே போகாதபடிக்கு அத
உடனே கட் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுதான் மிக முக்கியமே தவிர, அதற்கு இடையில ஒருவேளை நம்மளுடைய கசினோ அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இடையில வராம இருக்கிறது மிக மிக அவசியம். அதனால அதே மாதிரிதான் ஒருவேளை மனைவிக்கு கணவன் வந்து ஒரு குறிப்பிட்ட பெண்ணோட பேசுவத அவ விரும்பல, சந்தேகப்படுற அல்லது அப்படின்னு சொன்னா கட்டாயமா அதை கட் பண்ணிடும். சரி, இனிமே நான் உங்ககிட்ட பேசலாமா, உங்ககிட்ட பேசுறதுனால எங்க குடும்ப சந்தோஷம் போகுது, அதனால நான் பேச்ச நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லிடலாம். எப்படி இதை சொல்றது அப்படின்னு சொல்லி அப்படியே நமக்குள்ளேயே விழுங்கி 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 வந்து அந்த சண்டையை வீட்டுக்குள்ள போட்டுக்கொண்டே இருப்போம்னா அது வந்து ஒரு பெரிய பூகம்பகமாக ஒரு நாள் அது வெடிச்சு சிதறும் அப்படிங்கறத வந்து நம்ம மறந்து போகவே கூடாது. எப்போ எப்போ ரெண்டு பேருக்கும் இடையில இப்படிப்பட்ட சின்ன சின்ன பூசல்கள் வருதோ, ஒருத்தருக்கு அடுத்தவங்க மேல சந்தேகம் வருதோ, அப்போல்லாம் அதை வந்து கட் பண்ணிக்கொண்டே போக வேண்டியது மிக மிக அவசியம். எந்த அளவுக்கு யாரெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறது மிக மிக நல்லது. அடுத்தபடியாக ஒருவேளை அடுத்தவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம கணவனையோ மனைவியோ சந்தேகப்படக்கூடாது. ஒருவேளை உங்க கூட வேலை பாக்குறவங்க சொல்லியிருப்பாங்க, உன் பெஞ்சாயந்த அங்க பார்த்தேன் அவங்க கூட பேசிட்டு நிக்கிறா அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் எல்லாத்துக்கும் சுத்தி வளைச்சு என்ன செஞ்சா ஏது செய்தான்னு சொல்லி நீங்க கேள்வி மேல கேள்வி தொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கை நரகமா போயிடும். அதே மாதிரிதான் நீங்களும் சந்தேகப்பட்டீங்கன்னா உங்களாலயும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால என்னைக்குமே மற்றவங்க சொல்ற கதைகள், உலகத்துல 1000 பேசுவாங்க, இன்னைக்கு பார்த்ததெல்லாம் பேசுறாங்க, அவங்க என்ன வாயில வருதுன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. அதனால மற்றவங்க சொல்றத கேட்டு, ஒருவேளை உங்க அம்மா அப்பா சொல்றத கேட்டு கூட நீங்க வந்து நீங்க அனாவசியமா சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம்னு ஒரு காரியம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் தீர நிதானித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். எந்த விதமான தடயமும் இல்லாம நீங்களாகவே ஊகித்துக் கொள்வது மிக மிக தவறு. அப்படி சந்தேகம் வரும்போது உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேச வேண்டியது அவசியம். இந்த மாதிரி நீ பழகிறது, இந்த ஆள் வீட்டுக்கு வர்றது இப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி நிறுத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது மிக அவசியம். நிறுத்த வேண்டியதும் மிக அவசியம். ஆனா அப்படி இல்லாம அதை பற்றி பேசினாலே எங்களுக்குள்ள சண்டை வந்துருது, நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டு எந்திரிச்சு போயிடறோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ரொம்ப நாள் கடத்தி கொண்டே போகாதீங்க. இப்படி உங்களுக்குள்ள சந்தேகம் வளர்ந்து வளர்ந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கடித்து கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை பாழாக போயிடும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை அதை விட பயங்கரமா போயிடும். அதனால தயவு செய்து இப்படி வளர்ந்து கொண்டே போகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா கட்டாயமாக யாராவது ஒருத்தர்கிட்ட போய் உட்கார்ந்து நீங்க பேசலாம். வீட்டுக்காரியம் வெளியே போனா அசிங்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு நாள் வெடித்து செதறி நான் உன்னோட வாழ மாட்டேன் நீ என்னோட வாழாதன்னு சொல்லி நம்ம பிரிந்து போறது அதை விட அசிங்கமான ஒரு காரியம். ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா வயது வந்த பிள்ளைங்க இருப்பாங்க, வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, ஆனா அப்பா அம்மாவும் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறோம். இது தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம நிறுத்த வேண்டியது அவசியம். நம்மளால நிறுத்த முடியல, ரெண்டு பேராலையும் எவ்வளவோ முயற்சி செய்தும் நம்ம நிறுத்தல, மறுபடியும் மறுபடியும் அதே காரியங்களே சுத்திட்டு இருக்கோம்னா யாருக்கிட்டயாவது ஆலோசனைக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய சபை போதகரே நல்லா கவுன்சிலிங் பண்ணுவாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட நீங்க கணவனும் மனைவியுமாக போய் உட்கார்ந்து பேசலாம். உங்க குடும்பத்துல என்ன நடந்தது, எதனால இந்த குழப்பம், என்ன வருத்தம் அப்படிங்கறத வந்து நீங்க ஃப்ரீயா அவங்க கிட்ட பேசலாம். நிச்சயமா அவங்க உங்களுக்கு வந்து நல்ல ஆலோசனை கொடுக்க முடியும். சரி, ஒருவேளை போதகர் இல்ல, உங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட போகலாம். அதுவும் இல்ல, இவங்க கிட்ட எல்லாம் போனாலும் கூட ஒருவேளை என்னைக்காவது இந்த நியூஸ் லீக் ஆகி எல்லாரும் எங்களை பற்றி பேசிட்டா என்ன பண்றது, அவமானமா போயிருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு செகுலர்ல நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, காசு கொடுக்கணும் அவ்வளவுதான். ஆனா முன்பின் தெரியாதவங்க மிக அருமையாக நம்மளை சிந்திக்க வைக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற அந்த எது நம்மளை வந்து உறுத்தி கொண்டிருக்குதோ அதனுடைய வேரை எடுத்து போடுறதுக்கு அவங்க நமக்கு வழி சொல்றாங்க. அதனால நாமவே வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதபடி அந்த சீலை பெருக்குவதற்கு என்ன ஆலோசனை நம்ம பெற்றுக்கொள்ளுமோ அதை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியமான ஒரு காரியமாகும். இது உடனே செய்யப்பட வேண்டிய காரியம். ஒருவேளை இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள புகைந்து கொண்டிருக்கோம்னா சந்தேகங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா தயவு செய்து இதற்கு வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது அந்நியர். அந்நியர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நான் சொல்லும் போது நீங்க எப்படி புரிந்து கொள்வீங்களோ தெரியாது. ஆண்டவர் நம்மளை கணவனும் மனைவியுமாக இணைத்திருக்கிறார். முப்புரி நூலாக அவர் நமக்கு நடுவில் நின்று நம்மளை இணைத்து அவர் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார். இதுதான் தேவனுடைய அமைப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு. குடும்பமாக தேவனோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம இணைக்கப்பட்டவர்கள், ஒருவருக்காக ஒருவர் என்று சொல்லி நமக்கு திருமண நாள்ல நம்ம வந்து வாக்கு கொடுத்திருக்கிறோம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கடைசி வர மரணம் நம்ம பிரிக்கும் வரை நான் வந்து உனக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லி இந்த வாக்கை நம்ம அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம்.
ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம்னா, கல்யாண வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த வாக்குறுதியை சொல்லும் போதும் நம்மளும் நம்ம மனசுல அதை வந்து திரும்ப ஒரு தடவை சொல்லி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கணும், நான் என் கணவனுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். ஒருவேளை வாயினால கூட அறிக்கையிடணும். அப்பதான் நம்ம இந்த காலத்துல வந்து இந்த தவறுகள்ல விழாம இருக்க முடியும். ஒருவேளை திருமணம் ஆன பிறகு இன்றைக்கு பாருங்க, நம்மளுடைய பேப்பர்களை எடுத்து நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்க காலையில வாசித்தீங்கன்னா, ஒரு காலத்துல அதுல என்ன இருந்ததுன்னா, காதலர்கள் ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க, ரெண்டு பிள்ளைங்க லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் திருமணம் பண்ணிட்டாங்க. இதைதான் பெருசா போட்டுட்டு இருந்தா நம்மளும் பெருசா வாசித்துட்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு பேப்பர்ல காதல் திருமணத்தை பற்றி ஒரு செய்தியும் கிடையாது. என்ன திருமணத்தை பற்றி வருது? திருமணமானவர் கணவனை விட்டுட்டு ஓடி போன மனைவியை பற்றியும், மனைவியை விட்டுட்டு ஓடி போன கணவனை பற்றியும் தினமும் நான் செய்தியில வாசிக்கிறேன். நீங்களும் வாசித்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னாலும் நடக்கக்கூடிய சாதாரணமான ஒரு காரியமாக இது இருக்குது. ஆனா இது வேதத்துக்கு புறம்பானது, மறந்து போகாதீங்க. ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணவே கூடாது. அதனால நம்ம இன்னைக்கு ரெண்டு பேரும் அடிக்கடி நம்ம எடுத்துக்கொண்ட பொருத்தனையை உடன்படிக்கைய திரும்பவும் சொல்லி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அது மாத்திரம் அல்ல, ஜாக்கிரதையாக வாழணும். ஒருவேளை வாலிப வயதுல நம்மளுடைய பெற்றோர் எப்படி நம்மளை வளர்த்தாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அங்க நிக்காத, அங்க போகாத, ராத்திரி ஆனா சீக்கிரம் வீட்டுக்கு வா, இப்படி நிறைய காரியங்களை குறித்து நமக்கு நிறைய கட்டுப்பாடுகளை வச்சிருந்தாங்க இல்லையா? ஏன் ஒருவேளை யாருக்கிட்டையாவது நம்ம மனதை பறி கொடுத்து விட்டுறக்கூடாது, யார் பின்னாடியாவது போயிடக்கூடாதுன்னு சொல்லி தாய்க்கும் தகப்பனுக்கும் அவ்வளவு அக்கறை இருந்தது, நம்மளை பாதுகாத்து கொண்டாங்க. அதுதான் ஒருவேளை நம்மளை காப்பாற்றியதுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கும் கல்யாணம் ஆனா பிறகும் நமக்குள்ள நிச்சயமா கட்டுப்பாடு வேணும். எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் எந்த பொம்பளைட்டையும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த வரைக்குள்ள நீங்க சிக்கிடுவீங்க. அத மாதிரிதான் பெண்களும் ஆபீஸ்ல போய் உட்காந்து சட சட நீங்க வாட்டுக்கு நினைச்சதெல்லாம் பேசலாம், உங்க பக்கத்துல உட்காந்துருக்கிட்ட எதை வேணாலும் கொட்டலாம்னு கொட்டினீங்கன்னா நிச்சயமா நீங்க ஒரு நாள்ல இந்த வலையில விழுந்துருவீங்க. எத்தனையோ பேர் நான் நிக்கிறேன் நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த குழியில விழுந்திருக்கிறாங்க. விழுந்தவங்களால எழும்ப முடியல, அது அதை விட மிக பரிதாபமான ஒரு காரியம். அதனால விழும் முன்னால இன்னைக்கு நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். திருமணம் ஆயிட்டோம் அப்படிங்கறது அதுக்கு ஒரு லைசன்ஸ் கிடையவே கிடையாது. எதிர்ப்பாளரோடு பழகும் போது மிக கவனமாக எதை குறித்து பேசணும், எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். நம்ம வீட்டு கதைகளை எல்லாம் போய் நம்ம அடுத்த ஆப்போசிட் செக்ஸ்ல உட்காந்து கதை பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நம்மளை குறித்து அவங்க பரிதாபப்படணும்னு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம், கடைசியில நம்ம அந்த வலையில சிக்க நேரிடும். அப்போ நமக்கு வந்து உணர்வு இருக்காது. உளுந்து போன யாருமே உணர்வடையாதவங்களாக தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நம்ம நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த விஷயத்துல மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக அவசியம். எதிர்ப்பாளரோடு எப்படி பழகணும், எப்படி இருக்கணும்? ஒருவேளை உங்க டூ வீலர்ல கட்டாயம் ஒரு பெண்ணை ஏத்திட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. நம்ம நாட்டுல இன்னைக்கு எல்லாமே கலாச்சாரங்கள் மாறி போயிருச்சு, எல்லாமே வித்தியாசமா போயிருச்சு, நாங்க ஃபாரின்ல இருக்கிற மாதிரி வாழ்றோம்னு சொல்லி இன்னைக்கு அத்துமீறி போனதுனால இன்னைக்கு உடஞ்சி நொறுங்கி போன குடும்பங்கள் ஆயிரம் ஆயிரம். மறந்து போகாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. நீங்க கல்யாணமானவங்களாக இருக்கலாம், ஆனா எல்லா பெண்ணையும் உங்க பின்னால வச்சு நீங்க கூட்டிட்டு போய் பாதிப்புக்குள்ளே இல்லை. நிறைய பஸ் இருக்கு, நிறைய ட்ரெயின் இருக்கு, அவங்கவுங்க காரியத்தை பார்க்கணுமே தவிர நீங்க இந்த மாதிரி உதவி செய்ய போய் உங்க காலை வந்து வலையில சிக்க வைக்காதீங்க. அதே மாதிரிதான் பெண்களும், ஐயோ அவர் பாவம்னு அவருக்கு நீங்க சாப்பாடு கொண்டு கொடுக்கறதும் அவருக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி நீங்க கேக்குறதுமா இருந்து கடைசியில் நீங்க அந்த வலையில விழாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வெளியே மாத்திரம் இல்ல, வீட்டுக்குள்ளே உள்ள உறவுகள்ல கூட இப்படிப்பட்ட அருவறுப்பான உறவுகளுக்குள்ள சிக்கி தவிக்கிறாங்க. வெளியே சொன்னா ஒருவேளை அசிங்கம், ஆனா கட்டாயமா இது நம்மளுடைய குடும்பங்கள்ல இருந்து நீக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படிங்கறத நம்ம மறந்து போக கூடாது. எதிர்ப்பாளரோடு ஒருவேளை நம்ம ரொம்ப கட்டுப்பாடோட நம்மளை வந்து வைத்துக் கொள்வோமானா நிச்சயமா நம்ம வந்து நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை காப்பாத்தி கொள்ள முடியும். எதிர்ப்பாளரோடு தனியாக இருக்கிறதுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது. என்னதான் ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, என்னதான் ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து தனியா உட்காந்து நம்ம வந்து எந்த காரியத்தையும் பிளான் பண்ணவோ எதையும் செய்யவோ வேண்டிய அவசியமே இல்லை. ஊழியம் அப்படிங்கிற போர்வையில இன்னைக்கு நிறைய பேர் இதுல மனம் மாறி போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால இப்படிப்பட்ட காரியங்கள்ல நமக்கு நாமே ஜாக்கிரதையாக இருந்து கொள்வதற்கு சொல்லி ஒரு சில விதிகளை வைத்துக் கொள்வது அவசியம். குடும்பம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எப்படி வேணாலும் தரிகட்டு போகலாம்ங்கிறது காரியமே கிடையாது. தேவன் விரும்புகிற ஒரு பரலோகமாக நம்ம வாழ்க்கை இருக்கணும்னா, கடைசி வரைக்கும் நம்மளுடைய கணவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்னா, கடைசி வரைக்கும் நம்மளுடைய மனைவிக்கு நம்ம உண்மையாக வாழணும்னு சொன்னா, நிச்சயமா நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், இந்த வேதத்தினுடைய வசனத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஒருவருக்கொருவர் உண்மையாக வாழ்வதற்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாகும். கடைசியாக ஒரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதுதான் அதிகாரம். யார் யாரை அதிகாரம் பண்ணலாம்? கணவன் மனைவி அதிகாரப்படலாமா, இல்ல மனைவி கணவன் அதிகாரப்படலாமா? யோசித்து பாருங்க. கணவன் மனைவி அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லலாம், கொஞ்சம் பேர் வீட்டுல மனைவி அதிகாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா வேதத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், ரெண்டு பேரும் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம், ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. யாரும் யாரையும் அதிகாரம் பண்ணுவதற்கு தேவன் அனுமதிக்கல. கணவன் மனைவியை அதிகாரம் செலுத்தலாம் அப்படின்னு நினைத்தா அது தவறு. ஒரு குடும்பத்தின் தலைவன் கணவன், அது உண்மை. கணவன் தான் தலைவர், அவர் தான் எல்லாத்தையும் முன்னால நின்று நடத்த வேண்டியவர். அந்த பொறுப்பு அது வந்து ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே தவிர அது வந்து உங்களுடைய சர்வாதிகாரத்தை குறிப்பதற்காக அல்ல. எனவே ஒரு குடும்பத்துல கணவன் அதிகாரபூர்வமாக நான் சொல்றேன் நீ கேட்கணும், நான் சொன்னா அதான் அதான் சட்டம், அதுக்கு அதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு கணவனுக்கு அதிகாரம் கிடையாது. நிறைய பேர் தவறா நினைச்சுக்கிடுறோம். நான் கல்யாணம் பண்ண பிறகு என் பெஞ்சாது ஏன் சொல்றபடி தானே கேட்கணும், அது எப்படி அவன் நினைச்சபடி நடக்கலாம். கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்யறீங்க இல்லையா. கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே நான் விரும்புறபடிதான் நீ நடக்கணும், இப்படிதான் உடுத்தணும், இப்படிதான் நீ போகணும், இந்த வேலைக்கு தான் நீ போகலாம், இந்த காரியத்தை தான் செய்யலாம், உங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்களுக்கு போன் பண்ணக்கூடாது, இப்படி பல விதமான அதிகாரமான காரியங்கள். இது சரியே கிடையாது. ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் மதிக்கணும்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்த வேண்டும். ரெண்டு பேரும் அவங்கள வந்து அவங்களுடைய தனித்தன்மையை நம்ம வந்து ஒரு நாளும் பார்க்காதபடி நம்ம பேச கற்றுக்கொள்ளணும். அதிகாரத்தினால ஒருத்தர் ஒருத்தர் வந்து கடுமையாக பேசுவது மிகவும் தவறான காரியம். யாரும் யாரையும் மாற்ற முடியாது. ஒருவேளை நீங்க சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாதானே இந்த மனுஷன் மாறுவான் அப்படின்னு சொல்லி, இல்ல, ஒரு மனைவி கணவனை மாற்ற முடியாது, கணவன் மனைவியும் மாற்ற முடியும். அதுவும் அதிகாரத்தினால மாற்றவே முடியாது, அன்புனால மாற்றலாம். அன்புதான் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியது. அதனால ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவே, ரெண்டு பேரும் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக வாழ்கிறோம். அதனால ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க வேண்டுமே தவிர ஒருத்தரை ஒருத்தர் அதிகாரமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. இன்னொரு முக்கியமான காரியம், மனைவிய நிறைய வீடுகள்ல கால் விதி மாதிரி ஒருவேளை டோர் மேட்டாக இன்னைக்கு நடத்துறாங்க. அவ சம்பாதிச்சு போடணும், அவ வீட்டை கவனிச்சுக்கிடணும், குடும்பத்தை கவனிச்சுக்கணும், எங்க அப்பா அம்மாவை கவனிச்சுக்கணும், எங்க உற்றார் உறவினரை கவனிச்சுக்கொள்ளணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவட்ட நான் எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. மனைவிட்ட உங்க உங்களுடைய வருமானத்தை நீங்க சொல்லியிருக்கீங்களா, எங்க சேமிச்சிருக்கிறோம் சொல்லியிருக்கீங்களா, இதெல்லாம் பொம்பளைங்க விஷயமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் இன்னும் இந்த காலத்திலயே இருக்கிறாங்க. நிச்சயமா அதெல்லாம் தவறு. ரெண்டு பேரும் ஒருவரோடொருவர் எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளணும். அவளுக்குரிய கணம், அவ வந்து அடிக்கடி பெண்கள் சீக்கிரத்துல சோர்ந்து போகக்கூடியவங்க, இந்த வீட்டுக்கு வந்த எனக்கு என்ன மதிப்பு அப்படின்னு அவன் நினைக்கக்கூடிய நிறைய காரியங்கள் உண்டு. உங்க வீட்டு காரியத்தை ஒண்ணுமே அவட்ட பகிர்ந்து கொள்ளாம நீங்களே தீர்மானம் எடுத்தீங்கன்னா அவ வந்து இதுல இந்த வீட்டுல எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ள அவ தள்ளப்படுறத நம்ம பார்க்கலாம். அதனால ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிய சமமாக பாவித்து அவளை உயர்வாக மற்றவர்கள் மதிக்கும்படியாக நம்ம நடத்த வேண்டியது மிக மிக அவசியம். அதனால அதிகாரம் செலுத்துவதுங்கிறது நம்ம குடும்பங்கள்ல இருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை வந்து நேசிக்கிறாரோ அதே போல நாமும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு பல காரியங்களை குறித்து பார்த்தோம், எட்டு காரியங்களை குறித்து நான் உங்களோட கூட பேசியிருக்கிறேன். இதெல்லாம் நம்மளுடைய குடும்பங்கள்ல இருந்து அகற்றப்பட வேண்டிய பல காரியங்கள். முதலாவது நம்ம பெருமையை குறித்து பேசணும், குறை கூறுகிற சுவாபத்தை குறித்து பார்த்தோம், கோபத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன், மன்னிக்க வேண்டியதை குறித்து பார்த்தோம், விட்டு கொடுக்கணுங்கிற அவசியத்தை குறித்து நம்ம பேசணும், சந்தேகத்தை குறித்து தெளிவா கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன், அந்நியர்கள் நம்மளுடைய குடும்பங்கள்ல வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இன்றைக்கு நம்ம நம்மளை ஒருவேளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். கடைசியாக ஒருவர் மேல ஒருவர் அதிகாரம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். எட்டு விதமான காரியங்கள். இந்த எட்டு காரியங்களையும் இன்றைக்கு நம்ம வீடுகள்ல இருந்து நம்ம அகற்றுவோமானால் நிச்சயமாக தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரலோக சந்தோஷமும் சமாதானமும் நம்ம குடும்பங்களுக்குள்ள வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த நம்ம வீடு குட்டி பரலோகமாக மாறும்பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மிகவும் ஆசீர்வாதமான ஒன்றாக மாறும். நம்மை பார்க்கிற ஆண்டவர் மகிழ்வார், ஏன் பிள்ளைங்க நான் எதிர்பார்த்த நோக்கத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஆண்டவர் வந்து நம்மளை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். இதுதானா வாழ்க்கை, இதுக்குதானா கல்யாணம் கட்டினேன், இப்படின்னா நான் கட்டாமலே கல்யாணம் கட்டாம சன்னியாசியாவே இருந்திருப்பேனே அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு கல்யாண வாழ்க்கைக்குள்ள வந்த நம்ம இந்த திருமண வாழ்க்கையை எப்படி ஒரு மகிழ்ச்சியான சோலையாக மாற்றுவது என்று சொல்லி இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை வாழ்க்கையில நம்ம கடை